தன்னுடைய பேச்சு நயன்தாராவை புண்படுத்தியிருந்தால் மன வருத்தம் தெரிவிப்பதாக ராதாரவி கூறியுள்ளார். திமுகவிலிருந்து அவர் தற்காலிகமாக நீக்கப்பட்ட நிலையில் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாரா தற்சமயம் நாயகி சார்ந்த பல படங்களில் நடித்து வருகிறார். அதில் ஒன்றான குலையுதிர் காலம் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று சென்னையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ராதாரவி நடிகைகள் குறித்து பேசிய கருத்து சர்ச்சைக்கு வழிவகுத்துள்ளது. தெலுங்கு படம் ஒன்றில் சீதாவாக நயன்தாரா நடித்தது குறித்து விமர்சித்தது சமூக வலைதளங்களில் கண்டனங்களை எழுப்பியுள்ளது. பின்னர் மீட்டு விவகாரம் குறித்து பேசிய ராதாரவி நடிகைகளை நடிகர்கள் எங்கு வேண்டுமானாலும் தொட்டுக்கொள்ளலாம் என முன்னரே ஒப்பந்தம் போட்டுக் கொண்டால் பின்னர் பிரச்சனைகள் வராது என கூறினார். ராதாரவியின் இந்த பேச்சுக்கு தற்போது சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. சக்தி வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் தொடர்ந்து இதுபோல பேசி வரும் ராதாரவி மீது ஒருபோதும் நடிகர் சங்கமோ வேறு எந்த சங்கமோ நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என இயக்குனர் விக்னேஷ் சிவன் காட்டமாக தெரிவித்துள்ளார். தன் விவகாரத்தில்தான் நடிகர் சங்கம் தலையிடவில்லை என்று கூறியுள்ள பாடகி சின்மயி தற்போது நயன்தாரா விவகாரத்தில் என்ன செய்ய போகிறது என்று பார்க்கலாம் என்றும் ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். ராதாரவியின் கருத்து கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ள நடிகை வரலட்சுமி ஆண்பெண் என்ற பேதமில்லாமல் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒருவர் அணியும் ஆடையை வைத்து அவர்களை பற்றி தவறான முடிவுக்கு வர வேண்டாம் என்றும் தமது ட்விட்டர் பக்கத்தில் வரலட்சுமி கூறியுள்ளார். இதனிடையே ராதாரவிக்கு தங்களது படங்களில் நடிக்க வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என கேஜேஆர் ஸ்டுடியோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. திரைத்துறையினர் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் தமது ட்விட்டர் பக்கத்தில் கேட்டுக்கொண்டுள்ளது. ராதாரவியின் பேச்சுக்கு நடிகர் சங்கம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் விஷால் ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார். காலத்திற்கு ஏற்ப தம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவர் தங்களது பெயரிலேயே உள்ள ராதா என்ற பெயரை நீக்கிவிட்டு ரவி என்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என விஷால் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் ராதாரவிக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் தற்போது ஐரா படத்தில் இடம்பெற்ற காட்சி வெளிவந்துள்ளது. உங்களை போன்ற சிலரால் தான் பெண்கள் வெளியில் சென்று நிம்மதியாக வேலை செய்ய முடியவில்லை என்று அதில் நயன்தாரா பேசியுள்ளார். தொடர்ந்து நடிகைகள் குறித்து மேடைகளில் தரக்குறைவாக பேசி வரும் ராதாரவிக்கு எதிராக பேன் ராதாரவி என்ற ஹேஷ்டேக் உருவாக்கப்பட்டு அதில் ராதாரவி இனி திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது என்றும் அவர் மீது நடிகர் சங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்ப்பு குரல்கள் கிளம்பி வருகின்றன. நடிகைகள் குறித்த சர்ச்சை கருத்தின் எதிரொலியாக திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராதாரவி நீக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண் உரிமையை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் நடிகர் ராதாரவி திரைத்துறையை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்து கூறியிருக்கும் கருத்து ஏற்க இயலாதது, கடும் கண்டனத்திற்குரியது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுகவினர் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்விட்டர் மூலம் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.